Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது முழு ராகி வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ராகி மாவு கிடையாது. நார்மலா இட்லிக்கு எப்படி அரிசி ஊற வச்சு அரைப்பமோ அதே மாதிரி முழு ராகியும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சு இட்லி மாவு தோசை ரெடி பண்ண போறோம். இட்லி வந்துட்டு நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும். நார்மலா இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டா இருக்கும். நார்மலான இட்லி மாதிரியே நல்ல பஞ்சு மாதிரியான இட்லி, ரொம்ப சத்தான இட்லி. தோசையும் நல்ல மொறுமொறுன்னு வரும். இட்லி தோசை ரெண்டுக்குமே ஒரே மாவு தான். ராகி மாவுல செய்கிற இட்லி தோசையை விட இந்த மாதிரி ராகி முழுசா ஊற வச்சு அரைச்சு செஞ்சா இட்லி தோசை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு முழு ராகி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கழுவணும். ராகியில் வந்துட்டு நிறைய அழுக்கு வரும், அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா இதை கழுவிக்கோங்க. இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை ஊற வச்சிடலாம். அடுத்தது அரிசி இழந்த அதே டம்ளரில் அரை டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக உளுந்து, ரெண்டு ஸ்பூன் அவள், கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா மூணு மணி நேரம் ஊறியிருக்கு. அவள் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும். இப்போ ஃபஸ்ட்டு அவளில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட வெந்தயமும் உளுந்தும் ஊற வச்ச இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது ஊற வச்ச அரிசியும் ராகியும் நல்லா ஊறியிருக்கு, ஆறு மணி நேரம் ஊறியிருக்கு. இதையும் மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இப்போ ஓரளவுக்கு அரைச்சிருக்கோம். அரைக்கும்போது இந்த மாதிரி ராகி மேலே வரும், அதையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு லேசாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைக்கணும். இப்போ நல்ல நைஸாக அரைச்சாச்சு. இந்த ராகியோட தோலெல்லாம் அங்கங்கே தேயிற மாதிரி தான் இருக்கும். இதை ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ஆனால் மாவு நல்லா கையில் தொட்டு பார்க்கும்போது பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு கையில் நல்லா கரைக்கணும். உளுந்தும் இந்த அரிசி ராகி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலான இட்லி தோசை மாவை எப்படி நீங்கள் கையில் கரைப்பீங்களோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன், ஏன்னா பொங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இதை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நார்மலான இட்லி தோசை மாவு மாதிரியே நல்லா பொங்கி இருக்கு. மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரைக்கும் போதே அதோட பதத்தை பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இதை மாவை ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் நம்ம இட்லி துணியில் ஊற்றிக்கலாம். மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதை கரைக்கும் போதே அதோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா எப்பயும் போல் இட்லி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை பத்து நிமிஷம் வேக வச்சா போதும். நார்மலான இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இட்லி நல்ல துணியில் ஒட்டாமல் நல்ல பஞ்சு மாதிரி வரும். அவ்வளோதான், ராகி இட்லி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது ராகி தோசையும் எப்பையும் தோசை ஊற்றுற மாதிரி தான். மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டு கரைச்சிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எப்பையும் தோசை ஊற்றுறமில்ல அதே மாதிரி தான். இந்த முழு ராகியை வச்சு இட்லி தோசை ரெண்டுமே ஒரே மாவில் தான் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.